ப்ரேயிங் அப்படின்றது வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஜபம் நான் என்ன சொல்றேன்னு வேதம் அதை தான் சொல்லுது. ஜபிக்கிறவர்கள் தேவனை சூழ்நிலையில் அழைக்கிறார்கள். ப்ரேயர் இஸ் அன் இன்விடேஷன் டு காட். யாக்கோபை சிறைச்சேதம் பண்ணிட்டாங்கல்ல அப்போ சில நடவடிக்கையில், யாக்கோப் என்ன பண்ணாங்க? ஏன் பேதுருவ பண்ண முடியல? தேவனுக்கு என்ன, யாக்கோபோட பேதுரு ரொம்ப பெட்டா? அவர் பச்சபாதம் இல்லாதவர். யாக்கோப கொண்டுட்டாங்க, பேதுரு மேல கை போட முடியல. ஏன் தெரியுமா? இது ரெண்டுக்கு நடுவில் சபை ஜபித்தது. சபை ஜபித்தால் கர்த்தருக்கு வாசல் திறக்கப்படுகிறது. God enters the scene when you pray. உங்க வாழ்க்கையில எதற்காக எல்லாம் ஜபிக்கிறீங்களோ அங்க தேவன் வந்துட்டாருன்னு அர்த்தம். அங்க தேவன் அழைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். மற்றவங்கள்ட்ட புலம்புறதுனால நடக்காதது, உங்கள் இருதயத்தின் வேதனை அவர்கிட்ட சொல்றதுனால நடக்கும். யாக்கோபை சிறைச்சேதம் பண்ணி அவனை கொன்னு அவன் தலையை தனியா சீவிட்டு அடுத்தது பேதுரு இருக்கிறான், நாளை காலையில் இவனை பண்ணலான் போது அந்த ஓவர் நைட்ல ஒரு அற்புதம் நடக்குது. பிகாஸ் ஆஃப் ப்ரேயர். ஒரு ராத்திரியில கத்தர் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்ய முடியும்னா உங்க சூழ்நிலையை மாத்திருக்கு. நான் சொல்றேன், தேவனை நோக்கி இந்த வெளிப்பாடோட கூப்பிட்டு பாருங்க, உங்க சூழ்நிலையில கத்தர் எழுந்தருளுவார். கத்தர் எழுந்தருளுவார். ஜஸ்ட் ஒன் ப்ரேயர். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவங்க எதுக்கு ஜெபம் பண்ணாங்க? இரவு முழுவதும் சபை பேதுரு பாதுகாக்க வேண்டும்னு ஜெபம் பண்ணாங்களா? பேதுரு வந்துட்டாரா இல்லையா? பேதுரு வந்து கதவு திட்டுறார். அங்க ஒரு பெண் வந்து கதவு கிட்ட நின்று பயத்துல, யார், ஏன்னா நாளைக்கு பேதுரு போட்டு நாளாடிக்கு ஆள் பிடிக்க வந்திருந்தாங்கன்னா நான் போய் மாட்டிக்க கூடாதே, யார் என்று கேட்டா வெளியிருந்து சொல்றாரு, ஐ எம் பீட்டருங்கிறாரு. இவளுக்கு சந்தோஷம், குதிக்கிறா. பேதுரு வந்திருக்காரு, பேதுரு வந்திருக்காருன்னா ஜெபிச்ச ஒருத்தங்க கூட நம்ப மாட்டேங்கிறான். அப்ப எவ்வளவு விசுவாசத்துல ஜெபம் பண்ணிருப்பான் பாருங்க. ஒருத்தவங்க பிதற்றுகிறாள் இவள்ங்கிறாங்க. சும்மா வா, அவராவது இங்கே வர்றதாது, அங்கே ஃபுல் ப்ரொடெக்ஷன், அடுத்த நாள் தலையை செய்ய போகிறாங்க, முன்னாடி நிற்கிறாள். விசுவாசம் இல்லாத ஜபமே கத்தரை அழைத்து இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்யணும். நீங்களும் நானும் விசுவாசத்தோடு ஜபிப்போமானால் சூழ்நிலைகளை கத்தர் மாற்றுவார். உள்ள ஜபிச்சவனுக்கு பேதுரு வருவாருன்னா தெரியாது. பேதுரு போயிட்டார், அடுத்து நாங்கள் போகக்கூடாதுன்னு ஜபம் பண்ணியிருக்கலாம். நான் சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலையில் ஜபம் தேவனை வரவேற்கும். எந்த மனுஷனும் நுழைய முடியாத இடத்துல கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். யாருமே போக முடியாதுங்க, யாருமே போக முடியாது. சிறைச்சாலைக்குள்ளே போவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. இந்த அதாவது இதெல்லாம் வந்து செட்டில்டு ஃபேக்ட். நாளை காலையில் இவனை சிறைச்சாதம் பண்ண போகிற எல்லாமே ரெடி. அங்கே ஒரு மாற்றம் நடக்க முடியுமா? கர்த்தரால் முடியுன்ற சிலதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லைன்றீங்களா? ஜெபம் பண்ணுங்க, அங்கே கர்த்தர் இறங்குவார்ன்ற சூழ்நிலைகளை கத்தர் மாற்றுவார். சிலதான் பிசாசு நம்ம மனநிலையில் சொல்லி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான், முடியாது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. நான் சொல்றேன், ஜெபித்தால் அங்கே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமா, prayer invites God.